ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கேமிங் டெவலப்மெண்ட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, கேரக்டர் காம்பினேஷன் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்குவாடாக நீங்கள் போனீங்கன்னா எல்லா மேட்சும் வின் பண்ணும், ப்ளஸ் வந்து டோர்னமெண்ட்லேயும் போனாலும் வின் பண்ணுற மாரி கேரக்டர் தான் உங்களுக்கு வந்து பண்ணால் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கேரக்டரும் வந்து பண்ணால் நான் வந்து பிரித்து சொல்ல போகிறேன், ஓகேவா? லாங் ரேஞ்ச் ஆடுறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு கேரக்டர் மெத்தடில் வந்து பண்ண ஆடணும். ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு பேர் வந்து பண்ணால் ரஷ் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் உங்கள் ஸ்குவாடுக்கே வந்து பண்ணால் ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாரி வந்து பண்ணால் எல்லாமே வந்து சூப்பரான கேரக்டரோட வந்து காம்பினேஷன் வந்து பண்ணால் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவுக்கு டெவில் குட்டீஸ் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பண்ண ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வந்து பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் நம்ம டீம்மேட்டுக்கு லாங் ரேஞ்ச் சப்போர்ட் வேணும், பேக்கப். பேக்கப் இல்லைன்னா நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் போயிட்டு ஃபைட் எடுத்தால் கூட நோ யூஸ். ஆனால் பேக்கப் சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து M60 மிஷின் கன் இது போல் வந்து லாங் ரேஞ்சிலேருந்து நீங்கள் அடிக்கிற மாரி இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இது தான் நான் மோஸ்ட்லி வந்து பண்ணால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உல்ஃபுரா, ஐரிஸ், நைரி, அப்புறம் வந்து லொக்கிட்டா, ஓகேவா? லொக்கிட்டா அது என்ன பேருன்னு தெரில, லொக்கிட்டா தான் நினைக்கிறேன். ஸோ லொக்கிட்டா தான் நினைக்கிறேன், ஓகேவா? என்னன்னு தெரில. ஸோ இந்த கேரக்டர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பண்ணால் யூஸ் பண்ணுவேன். ஐரிஸ் கேரக்டர் என்னென்னா, நீங்கள் லாங் ரேஞ்சில் வந்து எனிமீஸ்க்கு வந்து நீங்கள் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்கன்னா உங்கள் டீம்மேட் ஷார்ட் ரேஞ்சில் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் லாங்லேருந்து அடிச்சிருப்பீங்க. ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் ஃபைட் எடுத்துருக்கும் போது க்ளோவால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு வந்து ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த பவரை வந்து ஆடிட் பண்ணி நீங்கள் க்ளோவால் ஒன்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா எனிமி எந்த சைடில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் இறக்கி நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஹெட் ஷாட்டும் போகும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக பாடியிலே வந்து பண்ணால் அடிச்சு கொடுங்க, எனிமீஸை கில் பண்ணலாம், உங்கள் டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணால் இருக்கும். உல்ஃபுரா நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் இந்த M60 அப்புறம் வந்து மிஷின் கன் யூஸ் பண்ண மாரி இருந்தால் தேவையில்ல தான். ஆனால் நீங்கள் வந்து எனிமி எவனாச்சும் உங்களுக்கு ஹெட் ஷாட் அடித்தா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 2 கில்லு 3 கில்லு எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து எனிமீஸ்க்கு நீங்கள் ஹெட் ஷாட் அடித்தா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் போகும். இன்கேஸ் வந்து எனிமி உங்களை ஹெட் ஷாட் அடித்தனா எனிமிக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும், ஹெட் ஷாட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அதனால் நான் வந்து உல்ஃபுரா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட வந்து லொக்கிட்டா அது உங்களுக்கு தெரியும், 2 கில்லு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து 200 HP வந்து பண்ணால் 250 HP வந்து பண்ணால் மாறிடும். ப்ளஸ் நீங்கள் வந்து வெஸ்ட்டு அட்டாச்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த் வந்து பண்ணால் ஏறிடும், 280 ஹெல்த் வந்து பண்ணால் உங்ககிட்டே இருக்கும். நைரி கேரக்டர் நீங்கள் எப்பயும் லாங் ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஃபைட் எடுக்கிறீங்கன்னா இந்த க்ளோவால் பவர் வேணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் க்ளோவால் போட்டால் எனிமி உங்கள் க்ளோவால் உடைக்க முடியாமல் அவன் திணறுவான். நீங்கள் கொஞ்சம் க்ளோவால் விட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கிளிச் ஷாட்னு சொல்லி நம்ம சிஎஸ்ல அடிப்போம் தெரியுமா, அதுமாரி நீங்கள் அடித்து கூட உங்கள் டீம்மேட்ஸை வந்து பேக் சப்போர்ட் வந்து பண்ணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ராக்கி பெட் வந்து பண்ணால் யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களோட கேரக்டர் மெயின் கேரக்டரோட கூல்டவுன் டைம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன் நீங்கள் லாங் ரேஞ்சிலேருந்து செம்மையாக வந்து போனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். செகண்ட் கேரக்டரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் ரேஞ்சுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரஷராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் எனிமியை வந்து எவனாச்சும் ஓட ட்ரை பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக திருத்திட்டு போகலாம். அதே சமயத்தில் வந்து எனிமி எவனாச்சும் உங்களை அடித்தானா நீங்கள் ஈஸியாக பேக் அடிக்கலாம். உங்கள் டீம் கூட வந்து அசால்ட்டாக வந்து பேக் அடித்து அவங்கள வர வச்சு வந்து அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் டக்ஷோயா, அப்புறம் வந்து ஈபி கேரக்டர், ஜஸ்டின் கேரக்டர், அது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அது டீமுக்கே வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரௌண்டிங்கில் 2 பேர் ரஷராக இருக்க போகிறீங்க, ஓகேவா? அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷைனி கேரக்டர் என்னென்னா நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஆக்டிவ் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஷீல்டு வந்து பண்ணால் கிரியேட் ஆகும், ஓகேவா? அது ஒரு 50 HP, ஓகேவா? அதுக்கப்புறம் லொக்கிட்டா அது வந்து 280 ஹெல்த்து. இப்போ வந்து ஷைனி நீங்கள் கேரக்டர் வந்து ஸ்கில்ஸை வந்து ஆன் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஷீல்டு வந்து போனால் இதாகிடும், ஓகேவா? அந்த டைமில் எனிமி உங்களை வந்து 320 டேமேஜ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து சாவீங்க. இந்த ஷைனி நீங்கள் வந்து வச்சுருந்ததுனால உங்கள் டீம்மேட் ஒரு சரௌண்டிங்கில் உங்கள் டீம்மேட்க்கும் வந்து போனால் செம்மையாக வந்து போனால் ஹெல்ப்ஃபுல்லாகும். இந்த இடத்துலையும் ராக்கி பெட் தான் வந்து போனால் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ராக்கி பெட் வந்து போனால் யூஸ் பண்ணிங்கன்னா கூல் டவுன் டைம் வந்து உங்கள் ஆக்டிவ் கேரக்டரோட ஸ்கில் வந்து கம்மியாகும், கூல் டவுன் டைம் வந்து கம்மியாகும். தேர்ட் ஒன் கேரக்டர் ரஷர் தான். ஸோ எப்பயும் அட்டாக் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்து போனால் ரஷர் டீமில் 3வது ஆளும் ரஷராக தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷராக வேணும். அதில் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டீம் வந்து செம்மையான ஒரு டீமை வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஓரியன்னு, மிகுல்,
அப்புறம் வந்து ஓத்தவ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ரஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போது கன்ஃபார்ம் ஒருத்தவனையாச்சும் வந்து போனால் நாக்டவுன் வந்து போனால் பண்ணுவீங்க. அந்த டைமில் எனிமியை ஒருத்தவனை நாக்டவுன் பண்ணிங்கன்னா அவங்க டீம் சரௌண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் அவங்க டீம்மேட்ஸ் எனிமி இருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து ஒரு சுழல் மாரி வந்து போனால் கிரியேட் ஆகும். அதனால் அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து போனால் கம்மியாகும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மிகில் உங்களுக்கு தெரியும், ஒரு கில் எடுத்தால் இபி வந்து டப்புன்னு வந்து 200 ஃபுல் ஆகிடும், 250 ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓரியன்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஈபி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓரியன் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ரஷ்ஷராக இருக்கும்போது நாக்டவுன் வைக்க நாக்டவுன் வைக்க உங்களுக்கு ஈபி ஏறிடும். அகைன் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேரக்டர் ஸ்கில்ஸ் வந்து திருப்பியும் போடலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரியன் வந்து வச்சுக்கிட்டு எனிமிஸ்கிட்ட வந்து தப்பிக்கலாம். ஸோ எனிமிஸ்க்கு ஆட்டோவும் காமிக்கலாம். ஸோ லொக்கிட்டா சொன்ன மாரியே வந்து 280 ஹெல்த் வந்து மாதிரி இருக்கும். டீம்மேட் இப்போ ஷைனிக் கேரக்டர் வந்து வச்சுருந்தால ஒரு டீம்மேட்டு ரஷ்ஷர் ஒன்னு சொல்றது தான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ரஷ் வந்து டக்ஷோயா வந்து யூஸ் பண்ணுறவன் வந்து ஷைனி வச்சிருப்பான். அப்போ நீங்களும் பக்கத்தில் தான் இருப்பீங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ரஷ்ஷர் தான். ஸோ அவன் கேரக்டர் ஸ்கில்ஸ் வந்து ஆஃப் ஆன் பண்ணும்போது உங்கள் சரௌண்டிங்கில் உங்களுக்கும் அந்த ஷீல்டு வந்து போனால் ஆக்டிவேட் ஆகும். அப்போனா உங்களுக்கும் 320 ஹெல்த் வந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஓகேவா, 320 ஹெல்த் இருக்கும். உங்களையும் வந்து எனிமி எவனாவது அடிக்கணும்னா 320 ஹெல்த் அடித்து தான் உங்களை நாக்டவுன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன ஒன்று கேரக்டரும் வச்சுக்கலாம், வேறு ஏதாவது கேரக்டர் கூட நீங்கள் வந்து கேரக்டர் சொல்கிற மாதிரிங்க. பெட்டுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணால் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன வைக்கிறது, மெடிக்கிட்டு போட்டால் காமிக்கிற மாரி ஒன்று இருக்கும்ல, இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மெடிக்கிட்டை வந்து எனிமி போட்டுக்கிட்டு இருந்தால் மார்க் காமிக்கும்ல, அந்த பெட்டு வச்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, டீமில் 4th பிளேயர் கொஞ்சம் ரொம்பவே முக்கியமான பிளேயருங்க. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக வந்து பாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். M17 யூஸ் பண்ணுற பிளேயர் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு பேர் ஃபைட் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேரக்டர் பற்றி சொல்லலாம். A1-24 அது வந்து ஸ்கில் ஆஃப் பண்ணி விட்டுருலாம். ஒரு எப்படி இவங்க ஆடணுன்னா, ரெண்டு பேர் ஷார்ட் ரேஞ்சில் ஃபைட் எடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்க பக்கத்தில் க்ளோஸாக நின்று ஆடணும். ரொம்ப க்ளோஸாக இல்லை, கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் அந்த அளவுக்கு நின்று ஆடுற மாரி இருக்கணும். அப்புறம் வந்து ஆஷுஷ்லாம் வேறு வேறு கேரக்டர் தான். ஸோ ஆண்டினோ இந்த கேரக்டர் வந்து ஒன்றும் ஷீல்டு வந்து ஒரு 50 HP ஷீல்டு வந்து போனால் கொடுக்கும். இன்கேஸ் இவர் மட்டும் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டுக்கு போயிட்டார்னு வச்சிங்களேன், கடைசி ஜோன்லலாம் இவர் அடிக்கணும்னா 370 டேமேஜ் பண்ணுங்க. அந்தளவுக்கு இவருக்கு ஹெல்த் வந்து போனால் இருக்கும். நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஸ்கில் ஆஃப் யூஸ் பண்ணால் ஒரு 50 ஷீல்டு, அப்புறம் இந்த ஷீல்டு ஒரு 50, அப்புறம் இவர்கிட்ட ஆல்ரெடி வந்து ஹெல்த் வந்து லொக்கிட்டாக யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி வந்து 270 ஹெல்த் இருக்கும். அடிக்கணுன்னாவே கஷ்டங்க, ஈஸியாக வந்து எனிமிஸை வந்து அடிக்கலாம். ஸோ ராக்கி பெட்டு தான் வந்து போனால் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூஸ் பண்ணுங்க, இந்த பாக்கெட் மார்க்கெட் யூஸ் பண்ணோம். இன்கேஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கரெக்டாக நான் சொன்ன மெத்தடில் ஆடிட்டுருக்குமோ, ஷார்ட் ரேஞ்சில் ரெண்டு பேரும் வந்து செத்துட்டாங்கன்னா வச்சுக்கலாம், டப்புனு இவர் ரிவைவ் வந்து பண்ணி விட்டுருலாம். ஸோ லாங் ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் கொடுக்குறதுக்கு இருப்பார், இவர் அட்டாக் சமயம் வந்து போனால் எடுக்கலாம். பாம்பு M17 வச்சுருந்தா எனிமி பக்கத்தில் வர வர அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு காம்பினேஷன் வந்து நான் மிஷின் கன்னுக்கும் இது M60 தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, அதுவே நீங்கள் ACAT உட்பிக்கர் அப்படி ஆடுறவங்களா இருந்தால் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிக்கங்க. ரஃபேலு அப்புறம் வந்து மோரோ ஐரிஸு அதே லொக்கிட்டாக வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்னைப்பிங்க்கும் இதே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஸ்னைப்பருக்கும் இதே யூஸ் பண்ணுங்கள். மோக்கோ இருந்தால் நல்லாயிருக்குமா, அதான் நம்மக்கிட்ட ஐரிஸ் இருக்கே அசால்ட்டாக போட்டு வந்து அசால்ட்டாக க்ளோவால்குள்ளே வந்து அடிச்சிடலாம் AWM யூஸ் பண்ணுற மாரி இருந்தால். ஸோ இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஸ்னைப்பருக்கு. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ கேரக்டர் பற்றி வந்து உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனிமிஸை செம்மையாக வந்து போனால் கதற விட்டுடலாம். தயவுசெய்து என்னோடய ஆப்போனன்ட் மட்டும் வந்துடாதீங்க, ஏன்னா நான் சில டைமில் வந்து சோலோ சூஸ்கோட மாரி போவேன். இப்படியெல்லாம் வந்து அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் நக்கிட்டு தான் போனோம் நான். பாய், அடுத்த டீல் சந்திப்போம்ல, வீட்டுக்கு.